ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.2 ஃபோர்த்து சம் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x இருக்குது. ஸோ என்னென்ன கேட்குறாங்கன்னா, வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த ரெக்டஸ் ரெக்டம் கேட்குறாங்க. சார், எல்லாமே இங்கே பேர போல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax கொடுத்துருக்காங்க. சாரி, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறது எது மாதிரி இருக்குன்னா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax மாதிரி இருக்கா? அப்போ இங்கே 4ஏக்கு நிறைய என்ன இருக்குது? 16 இருக்குது. அப்போ 4ஏ ஈக்குவல் டு 16, அப்போ ஏ ஈக்குவல் டு 16/4 ஆச்சுன்னா 4 டைம்ஸ். அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. ஏ ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். என்ன இங்கே எக்ஸ் மைனஸ் சம்திங், எக்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வெர்டெக்ஸ் வந்து எழுதலாம். இங்கே வந்து இந்த மாதிரி வெறும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெர்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் 0,0 தான். ஸோ இங்கே வெர்டெக்ஸ் வந்து 0,0, வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு 0,0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கேட்குறாங்க. ஓப்பன் ரைட் வேர்டு, இங்கே பாசிட்டிவ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்கா? அப்போ ஃபோக்கஸ் வந்து 0. ஃபோக்கஸ் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் ரைட் சைடு பாசிட்டிவ் தானே? அப்போ 0. அப்போ ஏ அப்படிங்கிறது இங்கே 4. அப்போ 4,0 இது வெர்டெக்ஸ், இது ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் என்ன இருக்குது? ஏ இருக்கா? அதுக்கு ஆப்போசிட் சைன் எடுக்கணும். எக்ஸில் ஏ இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்புறம் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னா எல்எல்ஆர்னு எடுத்துக்கலாம். அது வந்து 4ஏ தான். 4ஏ என்ன இருக்குது? இங்கே 16 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 16. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y கொடுத்துருக்காங்க. கம்பேர்டு வித் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது வந்து ஓப்பன் அப்வேர்டு, சரியா? பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது ஒன்று அப்வேர்டாக இருக்கும், இல்லைனா டவுன்வேர்டாக இருக்கும். பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அப்வேர்ட், மைனஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டவுன்வேர்ட். ஓகே, ஸோ அப்போ 4ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 24 இருக்குது. அப்போ 4ஏ இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 24/4, இங்கே அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு 6. ஸோ ஏ ஈக்குவல் டு 6 கிடச்சிருச்சு. இது டைப் வந்து என்னென்னா ஓப்பன் அப்வேர்டு. டைப் வந்து ஓப்பன் அப்வேர்டுன்னு போட்டுருங்க. அப்வேர்டாக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? வெர்டெக்ஸ் கேட்குறாங்க. வெர்டெக்ஸ் இதுவும் 0,0 தான். என்னென்னா இங்கே எக்ஸ் பக்கத்தில் ஒய் பக்கத்தில் எக்ஸ் மைனஸ் சம்திங், ஒய் ப்ளஸ் சம்திங் இந்த மாதிரி வந்து இல்லை. இப்போ டேரெக்டாக வெர்டெக்ஸ் வந்து 0,0. அப்புறம் ஃபோக்கஸ், எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா 0,a. எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் 0 போடணும், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. 0,a. அப்போ 0,a வந்து எவ்வளோ? 6. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இதில் ஏ என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்கா? அப்போ ஒய்யில் தானே இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் சைன் என்றைக்குமே ஒய்யில் தான் ஏ இருக்குது. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6. அப்போ ஒய் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்புறம் லென்த் ஆஃப் லெட்டர் செட்டம் கேட்குறாங்க. எல்எல்ஆர் லென்த் ஆஃப் லெட்டர் செட்டுனா 4ஏ தான். இங்கே 4ஏ என்ன இருக்குது? 24. அப்போ 24. தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8x கொடுத்துருக்காங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8x கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஒய் ஸ்கொயர் வந்து நெகட்டிவாக வந்தால் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4x, இதுதான் ஃபார்முலா. இந்த மைனஸ் 4ஏக்கு நிறையா மைனஸ் 8 இருக்குது. இப்போ மைனஸ் 4ஏ ஈக்குவல் டு மைனஸ் 8. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ஏ ஈக்குவல் டு 8/4. இப்போ 4க்கும் 8க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு 2. இப்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க?
வேர்டெக்ஸ், வேர்டெக்ஸ் எதுக்கும் இதுக்கும் 0,0 தான் வரும், 0,0. அப்புறம் ஃபோக்கஸ், ஒய் ஸ்கேன் வந்தால் ஒய் வந்து 0, சரியா, ஒய் 0. எக் இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவாக இருக்கா, அப்போ ஃபோக்கஸ் வந்து -A,0, ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், அப்போது -A, அப்போ -2,0. ஓகே, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனாக டைரக்ட்ரிஸ் கேட்குறாங்க, இங்கே எக்ஸில் தான் -A இருக்குது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து நான் x=+A, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். அப்போ x=+A, அப்போ x=A வந்து எவ்வளோ 2, அப்போ x-2=0. அப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்குறாங்க, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆல்வேஸ் 4A, இங்கே 4A = எவ்வளோ 8, 4A = 8, தட்ஸ் ஆல். ஃபோர்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x²-2x+8y 17=0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 மார்க் இது இது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு தான் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் ஃபேமிலியை நம்ம லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கணும். அப்போது x²-2x இங்கே இருக்கட்டும், இது ரெண்டே அந்த சைட் கொண்டு போயிடுங்க, -8y-17. அப்போது எக்ஸ் கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் மெத்தட் போட போகிறோம். x²க்கு எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, மைனஸ் இருக்கா மைனஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 இருக்கா, அது 2 டிவைட் பண்ணிங்கன்னா 1² மைனஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1=-8y-17. அப்போது x-1² இங்கே இருக்கட்டும், -8y-17, இந்த -1 ஆன்சர் போனால் +1, அப்போது x-1² -8y-16. இப்போ இங்கே ரெண்டுலையும் என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள், இங்கே ரெண்டுலையும் -8 காமனாக இருக்குது, எடுத்துட்டிங்கன்னா y+2, புரியுதா, இங்கே 1 டைம் இருக்கும், மைனஸ் எடுத்தாச்சு ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் எடுத்தாச்சு ப்ளஸ் ஆயிரும், 16-8 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ் இருக்கனால இது x²னு மாற்றிக்கிறேன், -8 இதை y-னு மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே x-1 வந்து நான் x-னு எடுத்திருக்கேன், அப்போ x=2 என்ன வரும், x-+1 வரும். இங்கே y+2 வந்து y-னு எடுத்திருக்கேன், அப்போ y=2 என்ன வரும், y--2 வரும். இது பார்த்தீங்கன்னா x² ஃபார்மேட்டில் வந்திருக்கு, x²-4y ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அப்போது ஓப்பன் டவுன்வர்ட் டைப் வந்து என்னது, ஓப்பன் டவுன்வர்ட் டைப் வந்து ஓப்பன் டவுன். நெகட்டிவாக வந்திருக்கு என்ன, அப்போ x² இருந்தால் எக்ஸ் வந்து 0 வரும் வச்சுங்க. அப்போது நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், இங்கே -8 நிறையா -8 விட்டுருங்க, 8 எடுத்துக்கோங்க, 4A=8 எடுங்க, அப்போ a=2 என்ன வரும், 8/4 அடிச்சிங்கன்னா a=2. ஸோ இதான் நம்ம முக்கியம், ஏ தான் 2. சரி, ஓகே, இப்போ நம்ம ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வேர்டெக்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம 2 ஆக்சிஸாக எடுத்திருக்கோம், நம்ம அவங்க கொடுத்தது எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து x²(x'y') மாற்றிருக்கோம். ஸோ அதனால் 2 கேட்டகரியாக எழுதுறோம் இதை. ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் டு x²(y') எழுதுறோம், இங்கே ரெஃபர் டு x²(y) எழுதுறோம், ரெஃபர் டு x,y. நம்ம எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x=2 என்னன்னு பாருங்கள், x²+1, y=y²-2, அவ்வளோதான். இப்போ வேர்டெக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடில், நீங்கள் வேர்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் 0,0. அப்போ x²க்கு நேராக 0 இருக்கா, அப்போ 0+1 ஆயிரும், y²க்கு நேராக 0 இருக்கா, 0-2 ஆயிரும், அவ்வளோதான், இதுதான் வேர்டெக்ஸ். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் வந்து டைப் என்ன, ஓப்பன் டவுன்வர்ட், ஓப்பன் டவுன்வர்ட் தான். x²னு வந்துச்சுன்னா எக்ஸ் வந்து எப்போவுமே 0 தான் இருக்கும், x²னு வந்தால் எக்ஸ் வந்து 0, நெகட்டிவாக இருக்கா, அப்போ -A இப்படி ஆ வச்சுக்கோங்க, 0,-A. அப்போ 0,-A வந்து எவ்வளோ 2, -2.
அப்போ எக்ஸ் பார் வந்து ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன், ஒய் பார் வந்து மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். ஃபோக்கஸ். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட். ஃபோக்கஸில் என்ன இருக்குது? மைனஸ் ஏ இருக்கா? அப்போ ப்ளஸ் ஏ. ஒய் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஒய் டேஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ நடக்கணும். ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அப்போ ஒய் டேஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒய்க்கு பதிலாக ஒய் டேஸ்க்கு பதிலாக டூ அப்ளை பண்ணோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு டூ மைனஸ் டூ. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஜீரோ. அப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து ஆல்வேஸ் ஃபோர் ஏ தான். ஃபோர் ஏ, ஃபோர் ஏ வந்து டூ. அப்போ ஃபோர் டூ ஜார் எயிட், இங்கேயும் எயிட் தான். தட்ஸ் ஆல். ஃபிஃப்த் ஒன், இங்கே என்ன இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின் இருக்கு. இது ஒய் தான் ஸ்கொயர் இருக்கனால ஒய் ஃபேமிலி என்னமோ இங்கே வச்சுக்குவோம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒய் ஸ்கொயருக்கு ஒய், இங்கே ஃபோர் பை டூ டூ ஆகிடும் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். அப்போது எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல். அப்போது ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல். இந்த மைனஸ் ஃபோர் அந்த சைடு போனால் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். அப்போது ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் எயிட். அப்போது ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ரெண்டு என்ன பண்ணலாம், எயிட்டை காமனாக எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒய் சம்திங் இருக்கனால ஒய் டேஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஒய் டேஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எக்ஸ் டேஸ். ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒய் மைனஸ் டூவை ஒய் டேஸ்ன்னு மாற்றிருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் டேஸ் ப்ளஸ் டூ. அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னை எக்ஸ் டேஸ்ன்னு மாற்றிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ பாஸ்ட் ஒய் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ரைட்டு தான். அப்போ ஓப்பன் ரைட் வேர்டு. அப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் டு எயிட். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? எயிட் பை ஃபோர். இங்கே அடிச்சிங்கன்னா டூ டைம்ஸ் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு டூ. சரி, அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஏ ஈக்குவல் டூ கண்டுச்சாச்சா, அப்போ நம்ம ரெண்டு ஆக்சிஸாக அதை பிரிச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெஃபர் டு எக்ஸ் கம்மா எக்ஸ் எக்ஸ் டேஸ் கம்மா ஒய் டேஸ். செகண்ட் ஒன், இங்கே எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் டேஸ் ப்ளஸ் ஒன், அதை அப்படியே போடுங்க. ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒய் டேஸ் ப்ளஸ் டூ, இது அங்கே அப்படியே போடுங்க. ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க? வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஜீரோ கம்மா ஜீரோ. அப்போ எக்ஸ் டேஸ் வந்து ஜீரோ. இப்போ வெர்டெக்ஸ் வி ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன். ஒய் டேஸ் ஆல்சோ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் டூ டூ. வெர்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபோக்கஸ் ஏ கம்மா ஜீரோ. ஏன்னா ஒய் ஸ்கொயர்னு வந்தால் ஒய் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஏ வந்து டூ கம்மா ஜீரோ. அப்போது எக்ஸ் பார் வந்து டூ. இங்கே டூ ப்ளஸ் ஒன் என்ன ஆயிரும்? த்ரீ. டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆகிடும். ஒய் பார் வந்து ஒய் டேஸ் வந்து ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் டூ டூ. அப்போ ஃபோக்கஸ் கிடச்சிருச்சு. டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட். எக்ஸில் ஏ இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பாருங்க போட்டுருங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ தட் இஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஓகே, ஏ வந்து டூ மைனஸ் டூ. அப்போ எக்ஸ் பாருக்கு பதிலாக மட்டும் இங்கே மைனஸ் டூ அப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோர் ஏ. ஏ வந்து டூ தானே. அப்போ ஃபோர் டூ ஆர் எயிட், இங்கேயும் எயிட். தட்ஸ் ஆல்.